வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றிக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நிஃப்டி அண்ட் மேக்னிஃப்டி அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு சவுண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல் மலையில் பவர் கட்டும் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு அந்த சவுண்டில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இன்றைக்கி என்னென்னா, நம்ம மேஜராக சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா ரொம்ப காலமாக, அந்த 16,800 சப்போர்ட் பிரேக் ஆகி 16,677 க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே ஃபஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குன்றதுலாம் நம்ம இன்டர்ட் அனாலிசிஸில் பார்ப்போம். பட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டவுன் ட்ரெண்ட் இந்த 16,800 பிரேக் பண்ணதுனால கிளியராக இருக்குது மார்க்கெட் இப்போதைக்கு. ஸோ கமிங் டு பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் 35,524 இந்த ரேஞ்சிலேயே ஹோல்ட் ஆகிட்டு இருந்துச்சு 3-4 டேஸஸாக. நம்ம அதுக்குள்ளே இருக்க வரைக்கும் சைட் ரேஞ்சு நேற்று தான் சொன்னோம், இன்றைக்கே அந்த சைட் ரேஞ்சு இல்லை, நான் பிரேக் பண்ணி டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து 35,000 மேலே சப்போர்ட் வச்சிருக்கு. அதாவது 35,264 சப்போர்ட் வச்சிருக்கு, அது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான். பட் 35,024 கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இப்போயே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான், சைட் வேஸ் முடிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நிஃப்டி இன்ட்ராடே அனாலிசிஸ், இன்ட்ராடே அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, 17,100 16,900 இருக்க வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் தான். அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 16,800 தான் நமக்கு ஃபஸ்ட் சப்போர்ட் டவுன் சைட்லன்னு சொல்லியிருந்தோம். நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா 16,900 பிரேக் ஆகிட்டு 16,850 ரேஞ்சிலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து நமக்கு 16,900 டச் பண்ணிட்டு ஃபுல் ஃபால் ஆகிடுச்சு அப் டு 16,666. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே எந்த சைடு போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக 16,800 சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் 16,666 or 16,624 இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகி, அதாவது 16,624 to 16,600 இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு டேரெக்டாக 16,400 பார்க்கக்கூடிய எவ்ரி சான்சஸ் இருக்குது. இல்லை நாளைக்கு வந்துட்டு இது ஃபேக் அவுட்ன்ற மாதிரி சொல்லிட்டு நமக்கு 16,800 மேலே சஸ்டெயின் ஆனால் நம்ம கொஞ்சம் சைட் வேஸ்ட் டு பவுன்ஸ் பேக் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, 16,800 கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மைல்டு கேப்பாக இருந்தாலுமே நமக்கு வந்து 16,800 கீழே ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கனாலும் ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை, நம்ம வந்து மைல்டு கேப் அப் எதிர்பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 36,250 ரேஞ்சில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபுல் ஃபால் இன்டு சைட் வேஸ் ரேஞ்ச். நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா, சைட் வேஸ் ரேஞ்சுக்குள்ளே விழுக்கிறதுக்கான சான்சஸ் ஹையாகவே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட் கொடுத்து இந்த ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் உறஞ்சிருக்கோம் இல்லையா. இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம இன்றைக்கி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் சேனல்லேருந்து ஹெவி ஃபால் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் ஃபால் ஆயிருச்சு. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் நிஃப்டியில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. எந்த லெவல்லன்னு பாத்தீங்கன்னா 35,300 ரேஞ்ச்ல. சோ பேங்க் நிஃப்டி ஃபார் எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி டே எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்து நாளைக்கு மைல்டு கேப் அப் ஆகி மார்க்கெட் 35,524 மேல ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அகெயின் 36,240 ரேஞ்ச் வரைக்கும் சைட் வேஸ் எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு மார்க்கெட் கீழே தான் போகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குச்சுன்னா 35,000 நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனே ஃபாலோ பண்ணி 34,692 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 35,000 34,700 ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 34,700 கீழே மார்க்கெட் அகெயின் சைட் வேஸ் டு டவுன் ட்ரெண்டில் மாறுதுன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர்ஸ், ஹாப்பி த்ரெட்டனிங் தேர்ஸ்டே.